மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்திற்கான சம்பள பாக்கியை வழங்க தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு உத்தரவிடக் கோரி சிவகார்த்திகேயன் தொடர்ந்த வழக்கில் சமரச பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், வழக்கு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மிஸ்டர் லோக்கல் படத்திற்காக பேசப்பட்ட 15 கோடி ரூபாய் சம்பளத்தில் 4 கோடியே 80 லட்சம் ரூபாய் பாக்கி உள்ளதாகவும் அந்த தொகையினை வழங்க தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவிற்கு உத்தரவிட வேண்டும் என நடிகர் சிவகார்த்திகேயன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அது மட்டுமில்லாமல் அதுவரை அவரினுடைய ஞானவேல் ராஜாவினுடைய தயாரிப்பில் வெளியாக உள்ள 10 தலை சியான் 61 மற்றும் ரிபெல் படங்களை இணையதளம் உள்ளிட்டவைகளில் வெளியிட தடை விதிக்க வேண்டும் எனவும் சிவகார்த்திகேயன் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கில் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா பதில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் மிஸ்டர் லோக்கல் படத்திற்காக தமக்கு 20 கோடி ரூபாய் நஷ்டம் எனவும் முதலில் பணம் வேண்டாம் என்று கூறிவிட்டு தற்பொழுது அந்த சம்பள பாக்கியை வழங்க வேண்டும் என்று சிவகார்த்திகேயன் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் எனவே அந்த மனுவை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் ஞானவேல் ராஜா சார்பில் ஒரு பதில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்றைய தினம் நீதிபதி சுந்தர் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது சிவகார்த்திகேயன் தொடர்ந்த வழக்கை சமரச தீர்வாளரை நியமித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுமாறு இரு தரப்பிற்கும் நீதிபதி உத்தரவிட்டு இருக்கிறார். மேலும் அதே நேரம் சிவகார்த்திகேயனுடைய கோரிக்கையான ஞானவேல் ராஜா தயாரிப்பில் வெளியாக உள்ள படங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற சிவகார்த்திகேயனுடைய கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி சிவகார்த்திகேயன் தொடர்ந்த இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும் டாடா பிளேல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.